இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஸ்மார்ட் கார்டுல நேம் ரிமூவ் பண்றதுக்கு வந்து அப்ளை பண்றாங்க. பட் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ரிஜெக்டட் தான் ஆகுது. உங்களோட நேமை வந்து சக்சஸ்ஃபுல்லா உங்களோட ஸ்மார்ட் கார்டுல இருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலோ, இல்ல ஒன்னுக்கு மேற்பட்ட 2% 3% பேரை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலோ, நீங்க வந்துட்டு நான் சொல்ற இந்த மெத்தட ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வித்இன் 2 days உங்களோட நேமை வந்து ஸ்மார்ட் கார்டுல இருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஸ்மார்ட் கார்டுல எப்படி நேம் வந்து ரிமூவ் பண்றது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வேணா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பாருங்க. ஸோ அந்த வீடியோவில் ஒரு பர்சனுக்கு நான் வந்துட்டு நேம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருந்தேன். வித்இன் 2 days அவங்களுக்கு நேம் வந்து ரிமூவ் ஆயிருச்சு. இப்போ நியூ ரேஷன் கார்டுக்கும் நான் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு நான் என்னென்ன மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணேன், ஸோ நீங்க என்னென்ன மெத்தடை ஃபாலோ பண்ணா உங்களோட நேமை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதோட ப்ரூஃப் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்றேன், பாருங்க. வித்இன் 2 days தான் ஆகும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை பற்றின ஒரு முழுமையான தகவலை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து நான் வந்து நேம் ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷனோட கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து இது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோரிக்கை அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு வந்துருச்சு. இந்த அப்ளிகேஷனை நான் என்னைக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 December 2021 வந்துட்டு ஈவினிங் 6 PM நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதோட டீட்டெயிலை வந்து நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களோட நேம் அவங்களோட டாட்டரோட நேமையும் உள்ளே வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட 2 பேரோட நேமையும் ரிமூவ் பண்ண வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 பேரோட நேமை ரிமூவ் பண்ணி அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ரேஷன் கார்டு வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் ஒரே டைமில் 2 பேரோட நேமையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ பண்ணி எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 days நான் வந்து மறுபடியும் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு என்னோட நேம் வந்து ரிமூவ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிவிறக்க சான்றிதழ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட நேம் ரிமூவ் ஆனதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ அதை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த 2 பர்சனோட நேம் வந்து ரிமூவ் பண்ண டீட்டெயில் வந்து இது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்மார்ட் கார்டு நம்பரை கொடுத்து கொண்ட குடும்ப அட்டையின் கீழ்கண்டவாறு குடும்ப உறுப்பினர் நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு பாருங்க. ஸோ இந்த 2 பர்சனோட நேமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரே அட்டம்ப்ட்டில் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இதான் ட்ரை பண்ணேன். ஸோ ஒரே அட்டம்ப்ட்டில் நான் வந்து கிளியர் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து இது ரிஜெக்டட் ஆகும். ஸோ என்னென்ன ரீசனுக்காக ரிஜெக்டட் ஆகும், நீங்கள் எந்த மாதிரியான டாக்குமெண்ட் ரெடி பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்துட்டு நேமை ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் வந்து இப்போ நியூ ஸ்மார்ட் கார்டும் அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன். அதோட ஸ்டேட்டஸையும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு நியூ ஸ்மார்ட் கார்டுக்கு நான் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதோட டேட்டை வந்து பாருங்கள், இதில் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. டேட் வந்து 9 December 2021. அதில் வந்து அப்ளை பண்ண டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 December நான் அப்ளை பண்ணியிருந்தேன். 8 தேதியே எனக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. திருப்பி நான் வந்துட்டு 9 தேதி வந்து நியூ ரேஷன் கார்டுக்கு நான் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதோட ஸ்டேட்டஸ் தான் இது. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவண சரிபார்ப்பு வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. இப்போ வந்து துறை சரிபார்ப்பு அப்படிங்கிற இந்த ஸ்டெப்பில் வந்து நிற்குது. ஸோ இந்த 2 கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு நியூ ஸ்மார்ட் கார்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேம் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மெயினாக இப்போ வந்து உங்களோட நேம் வந்து ரிமூவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோடு பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 2 days ரிமூவ் ஆயிரும். இதுக்கு தான் வந்து எப்போவுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லை என்கிட்ட வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லை, நான் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வந்து ரிஜிஸ்டரே பண்ணலை அப்படிங்கிறவங்க உங்களோட மேரேஜ் இன்விடேஷனை வச்சு அப்ளை பண்ணலான்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் அது வந்து ரிஜெக்டட் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காதீங்க. இதுக்கு அடுத்த முக்கியமான ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு செப்பரேட்டாக வேற ஒரு வீட்டில் வந்து இருக்கிறீங்க. ஸோ அந்த வீடு உங்களோட சொந்த வீடாக இருந்து உங்களோட பேரில் இருந்தது அப்படின்னா அந்த வீட்டுக்கான தீர்வை நீங்கள் வந்துட்டு வீட்டு வரி வந்து கட்டுவீங்கள்ல, ஸோ அதை வந்து அப்லோடு பண்ணாலும் ரிமூவ் ஆகும். பட் அந்த வீட்டோட வரி வந்து உங்களோட பேரில் வந்து ரிஜிஸ்டர் ஆகியிருந்தால் மட்டும்தான் வந்து ரிமூவ் ஆகுமே தவிர, அது வந்து உங்கள் அப்பா பேரில் இருந்து நீங்கள் வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்டை வச்சு அப்லோடு பண்ணீங்க அப்படின்னா ரிஜெக்டட் தான் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், செப்பரேட்டாக ஒரு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குன்னு ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் வாடகைக்கு இருப்பாங்க. ஸோ இது மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், ரெண்டல் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணுங்கள். யாரோட பேரை வந்து ரிமூவ் பண்ணணுமோ அவங்களோட பேர்லேயே வந்து ஓனாக ரெண்டல் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணுங்கள். ஸோ அவங்களோட பேர், அவங்களோட அப்பா பேர், இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அட்ரஸ், நீங்கள் எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க, நெக்ஸ்ட் மந்த்லி வாடகை வந்து எவ்வளோ, ஸோ இதை பற்றின டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணி ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணீங்க அப்படின்னா 200 ரூபா தான் வரும்.
ஸோ அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தின் 2 டேஸில் ரிமூவ் ஆகும். ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட், ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதை வச்சு அப்லோட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்துட்டு தனியாக ஒரு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி அது உங்களோட பேரில், யார் பேரை ரிமூவ் பண்ணணுமோ அவங்களோட பேரில் ரெண்டல் அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணி அப்லோடு பண்ணுங்கள். ஸோ அப்பவும் ரிமூவ் ஆகும். அப்படி இல்லைனா சொந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடு வந்து உங்கள் பேரில் இருந்து அதோடய வீட்டு வரி வந்து உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் ஆனால் மட்டும் நீங்கள் அப்லோடு பண்ணுங்கள், இல்லைனா அப்லோடு பண்ணாதீங்க. அதே மாதிரி இன்விடேஷன் வந்து நிறைய பேருக்கு ரிஜெக்டடு தான் ஆகுது. ஸோ அதுக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த ரெண்டு மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களோட நேமை வந்துட்டு உங்களோட ஸ்மார்ட் கார்டிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட பொண்ணு இல்லை பையன் பேரையும் நீங்கள் வந்து உங்களோட அந்த ஜாயின்ட் ஃபேமிலியிலே லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்க, அவங்களோட பேரையும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அவங்களோட பேரையும் சேர்த்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன், ரெண்டு பேரோட பேரையும் அவங்க பேரில் ரெண்டல் அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணி அவங்களோட ரெண்டு பேர் பேரையும் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அது மாதிரி எனக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நியூவாக நான் வந்துட்டு ஸ்மார்ட் கார்டுக்கு அப்ளையும் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஒரு பர்சன் வந்து இறந்து போயிட்டாங்க, அவங்களோட பேரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெத் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணணும். ஸோ டெத் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணிங்க அப்படின்னா அதுவுமே வந்து வித்தின் 2 டேஸில் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். மேக்ஸிமம் எல்லாருமே வந்து மேரேஜ் ஆகி செப்பரேட்டாக ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்காக தான் நேமையை ரிமூவ் பண்ணுறீங்க. ஸோ அது மாதிரி ரிமூவ் பண்ணுறவங்க ரெண்டல் அக்ரிமெண்ட் இல்லை மேரேஜ் ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட், ஸோ இந்த ரெண்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. உங்களோட நேமை வித்தின் 2 டேஸில் நீங்கள் வந்து ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.